இவள் என்று பிறந்தவள் என்றறியாத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லுவார் பாரதி. தமிழுக்கு என்ன வயது, ஆங்கிலத்துக்கு வயது சொல்லலாம், ஒவ்வொரு மொழிக்கும் வயது சொல்லலாம், தமிழுக்கு வயது என்ன அப்படின்னு கேட்டால் அது பாரதி ரொம்ப அழகாக சொல்லிடுறாரு. அதுக்கு வயதுன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, அவள் என்று பிறந்தவள் என்றறியாத இயல்பினலாம் எங்கள் தாய். அவளுக்கு பிறந்த நாள் என்று ஒன்று இருக்கிறதா என்றால் இல்லை. அத்தகைய பெருமிகுந்த சிறப்பு ஐயா பெரியசாமியா அவர்கள், அதே போல் உரையாற்ற வந்திருக்கிற தமிழறிஞர்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் இந்த அற்புதமான இளந்தமிழர் இலக்கிய பற்றை இதில் பங்கேற்க வந்திருக்கிற உங்களை போன்ற இளம் உள்ளங்களை பார்க்கிற போது பெருமகிழ்ச்சி எனக்கு கிடைக்கிறது. நீங்கள் எல்லாருமே ஒரு குறிப்பேடும் கையில் இந்த எழுதுகொள்ளும் வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நான் விரைவாக சொல்லிட்டு வர்றபோது ஏதேனும் நூல்கள் நான் சொல்லி குறிப்பிட்டேன்னா, இடங்கள் குறிப்பிட்டேன்னா அதை நினைவு வச்சுக்கோங்க. இப்போ பல பாஸ்கரன் அவர்கள் பேசிட்டு வர்றப்ப எப்படி நான் சொன்ன விஷயத்தை திரும்ப ஞாபகப்படுத்தி சொன்னார், ரொம்ப அழகாக எடுத்துரைத்தார். எங்களுடைய மேடையில் பேசியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நல்ல பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இளந்தமிழர்பட்டியை சேர்ந்த ஒரு பெண் வந்து இங்கே பேசினாங்க. அவருடைய குரல் ரொம்ப அழகாக இருந்தது. அவர்கள் வானொலி தொலைக்காட்சிகளில் கட்டாயமாக, உங்கள் பேர் என்ன? சிவப்பிரியா. சிவப்பிரியா, சரிங்க. இந்த இளந்தமிழர் பற்றினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, இலக்கிய பற்றினுடைய நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியும், மேடையில் என்ன சாதிக்கலாம் என்பதை காட்டிலும் நம்முடைய குரல் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல்ல உச்சரிப்பு, குரல், அதை தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக நான் என்னுடைய வகுப்பறையில் எப்படி வகுப்பு நடத்துவேங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது போன உடனே புத்தகம் இருக்கான்னு கேட்பேன். புத்தகம் கொண்டு வரலேன்னா எனக்கு மிக கடுமையாக கோபம் வரும். பல பேர் என்ன பண்ணுவாங்க, பாரதியார் கவிதையை போய் அதை ஃபோட்டோ பிரதி எடுத்து விடுவாங்க. எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும். ஏன்னா பாரதியார் கவிதையை போய் இதை எடுத்துகிட்டு வருவாங்க, ஜெராக்ஸ்ன்னு அதை சொல்லக்கூடாதுங்கிறான். ஏன்னா ஜெராக்ஸுங்கிறது அதை கண்டுபிடிச்சவருடைய பேர், அவர் பேரை சொல்லக்கூடாது. ஃபோட்டோ காப்பிங்கிறது தான் ஆங்கிலத்தில். அதுக்கு தமிழில் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. நகலா, பணி நகலா, மொழி நகலா, ஒளி, ஒளி நகல், ஒளி நகல். சரி, நான் எப்போ இருந்தாலும் அதை பசும்பொன்னவர்கள்ட்ட தான் உடனே ஃபோன் பண்ணுவேன், எங்கே இருக்கீங்க சொல்லுங்க, என்ன வேணும் அப்படிப்பார். நாங்கள் ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்டாக இருந்தாலும் வகுப்பு தோழர்களாக இருந்தாலும் சொல்லுங்கய்யா, இதுக்கு என்னையா தமிழ் வார்த்தை அப்படின்னு கேட்பேன். உடனே எனக்கு சொல்வார். அவர் ஒரு உண்மையிலே லைப்ரரி மாதிரி, நூலகம் மாதிரி, நடமாடும் நூலகம் மாதிரி பசுமன் ஐயா அவர்கள். இப்போ அந்த கையில் அது இல்லாமல் யாராவது புத்தகம் இல்லாமல் இருந்தால் கோபம் வரும். சரி, புத்தகத்தை எந்திரிச்சு வாசிக்க சொல்லுவேன். எதுக்காக வாசிக்க சொல்லுவேன்னா, அவர்களுடைய சொல் உச்சரிப்பு திருந்தணும். நீங்கள் நினைவு வச்சுக்கங்க, நல்லா ஒரு பள்ளியை தாண்டி போகிறப்ப பெரும் ஓசை கேட்கும். ஒரு மாணவர் சொல்வார், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். உடனே கீழே இருந்து 40 மாணவர்களும், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் அப்படிலாம் நம்ம கேட்டுட்டு போவோம். இந்த ஓசை இல்லை. இப்போ நீங்கள் பள்ளிகளை தாண்டுறப்ப கேட்கக்கூடிய ஒரு ஓசை என்னென்னா, வாயை மூடு, வாயை மூடு, இதான் கேட்குறோம். இதுவாக இப்போ தமிழ் வளருமா? சித்திரமும் கைப்பழக்கம். எங்கே யாராவது ஒரு ஆள் அது முழுப்பாட்டை சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, நான் யாரையும் சோதிக்கிறதுக்காக நான் கேட்கல. எப்போவுமே என்னுடைய தந்தையார் சொல்லுவார், எந்த பாடல் சொல்கிற போதும் முழு பாடல் சொல்லி பழகுங்க அப்படிம்பார். ஏன்னா ஒரு படம் கொடுத்தா முழு படமாக, படையை பிச்சு கொடுத்தா முடியா, மொத்தமாக முடியா அப்படின்னு முடியா, முழு பாடல் சொல்லணும். நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் பணியாரம் படைத்த தமிழ்நாடு. பெரும்பாலும் நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம், நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம், முடிச்சுட்டு போயிடும். அடுத்த வரி, என்றோர் பணியாரம் படைத்த தமிழ்நாடு சொல்லணும். இந்த பாட்டு தெரிஞ்சுக்கங்க. இது யார் எழுதுன்னு தெரியுமா? முதல்ல இந்த பாட்டு. சரி, முதல்ல சித்திரமும் கைப்பழக்கம். ஔவையார் ஞாபகம், ஔவையார். நாலு ஔவையார் இருந்தாங்க, பிற்கால ஔவையார். ஔவையார் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்திருக்குது, மறந்துட வேண்டாம். ஔவையார், நாலு ஔவையார். அதிகமான இடத்துல நெல்லிக்கனி பெற்றவர்கள் ஒரு ஔவையார், முருகன் இடத்துல நாவல் கனி பெற்ற புராண காலத்து ஔவையார், அதே போல
கம்பன் புகழேந்தி ஒட்டக்கூத்தர் காலத்திலே வாழ்ந்த ஒரு அவையார், பிற்காலத்திலே 16 நூற்றாண்டிலே வாழ்ந்த அவையார். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மொழிநடையை வச்சு கண்டுபிடிக்கலாம். முட்டுவேன்கொள் தாக்குவேன்கொள் என்று பாடக்கூடிய அந்த சொற்களையுடைய அந்த பெண்பாற்புலவராக தோன்றியவர் பழைய சங்ககாலத்து அவையார். நெல்லிக்கனியை வாங்கின உடனே அதனுடைய அருமையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொன்னாங்க ஒரு வார்த்தை, எனக்கு நீ வாழ்றத விட்டுட்டு எனக்கு கொடுத்தியப்பா, நீ எப்படி வாழணும் தெரியுமா, சிவபெருமானை போல வாழ வேண்டும், நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த அவையார் ஒருத்தவங்க. பின்னாடி ஒரு அவையார் வந்தாங்க, எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு, வான்கோழி நம்ம ஊர் பறவை இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க, வான்கோழி நம்ம ஊர் பறவை இல்லை. அந்த வான்கோழி இருந்த காலத்தில் ஒரு அவையார் இருந்திருக்காங்க, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்தாழ்நாள் போடுமே கல்லாதான் கற்ற கவி ஒரு அவையார். பின்னாடி வந்த அவையார் தான், எப்போ எழுத்து உங்களுக்கு எல்லாமே எளிமையாக புரியுதோ அது காலத்தை அதை வச்சு பயன்படுத்தலாம். சித்திரமும் கைப்பழக்கம், படம் போட்டு போட்டு வருங்க வந்துடும். செந்தமிழும் நாப்பழக்கம், பேசி பேசி பார்த்தா பேச்சு வந்துடும், செல்ல பேசினா வராது பில்லு தான் வரும், ஞாபகம். அது பேசல விடாமல் பேசிக்கிட்டே இருந்து நான் பேச்சால் ஆகிட்டேனா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ என்ன அர்த்தம், இது போல மேடைகள்லேயோ மற்றதுலேயோ பேச பழகணும். செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பெருவிக்கணும். இவ்வளோதான் பாட்டு, எளிமையாக சொல்கிறேன் பாருங்க. 4 செய்திகள் பழகுனா வந்துடும் மனித வாழ்க்கையில், 4 செய்திகள் பழகுனா வந்துடும். சித்திரம், செந்தமிழ், மனநம், நடை. என்ன தெரியுமா, நடையும் நித்தம் நடையும் நடைப்பழக்கம்னா நீங்கள் வேட்டுக்க காலையில் போகக்கூடிய அந்த நடைப்பயிற்சி நினைச்சிடக்கூடாது. நடைனா ஒழுக்கம்னு அர்த்தம், நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனை. என் கூடவே வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. என் கூட எப்படி எப்படி சினிமாவில் வடிவேல ஜோக்கையும் நகைச்சுவையையும் கவுண்டமணியினுடைய இதையும் பின்னாடியே போய் உடனே சிரிக்கிறீங்கல்ல, அது மாதிரி கூடவே வரணும். இப்போ இந்த 4 பலகனா வந்துடும், சித்திரம், செந்தமிழ், மனநம், ஒழுக்கம். ஆனால் பாரம்பரியமாக வரக்கூடியவை 3, நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குணம். இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, ஹெரிடிட்ரி பாரம்பரியத்தின் வழியாக வரணும். நட்புனா என்ன, உலகத்தில் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே உறவு நட்பு தாங்க. அப்பா அம்மாவை நம்ம தேர்ந்தெடுக்க முடியுமா, முடியாது. நம்முடைய நிறத்தை தேர்ந்தெடுக்க முடியுமா, வைரமுத்து ஒரு கவிதையில் கேட்பார், முடியாது. நாம் எங்கே பிறக்கணுங்கிறது நம்ம தீர்மானிக்க முடியாது, ஆனால் நம் நண்பர்களை நாம் தேர்ந்தெடுக்கலாம், அந்த உரிமை நமக்கு இருக்கிறது. நாம் நம்ம கையில் தான் இருக்கு. மதுரையில் ஆட்டோவில் எழுதி போட்டிருந்த ஒரு வாக்கியத்தை பார்த்து அசந்து போனேன். நண்பனுக்காக உயிரை கொடுப்பது எளிது, நல்லா கவனிச்சுங்க, நண்பனுக்காக உயிரை கொடுப்பது எளிது, ஆனால் அப்படிப்பட்ட நண்பன் கிடைப்பது அரிது. அதான் முக்கியம், அப்படிப்பட்ட நண்பன் கிடைக்கணும். கண்ணீர் வந்தால் துடைப்பது உறவாக இருக்கலாம், கண்ணீர் வந்தால் துடைப்பது உறவாக இருக்கலாம், கண்ணீரே வராமல் தடுப்பதுதான் நட்பு, ஞாபகம். அப்படிப்பட்ட நட்பும் தயை, கருணையும் சொல்றோம்ல, தயை கொடை, அதே போல கொடுத்தல். தயை என்பது எளிய உயிர்களுக்கு பிறக்குதல். பாரி என்ற ஒரு மன்னன் முல்லைக்கொடிக்காக தன் தேரை கொடுத்தான். அவன் நினைச்சா அதுக்கு ஒரு கட்டணமே கட்டி கொடுத்துருக்கலாம், ஆனால் என்ன பண்ணா, அடுத்த நிமிடம் கொடுக்கணும்னு நினைச்சிங்களா, ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய், அதான் முக்கியம். நாளைக்கு தள்ளி போடாதீங்க, தள்ளி போட்டால் என்னன்றீங்களா, ஒரு பழைய பழமொழி உண்டு, ஆடும் திருகை அரை சுற்று வரும் முன்னே ஓடும் எண்ணம் 1 கோடி தான். திருகைன்னா தெரியுமா உங்களுக்கு, பெண்களுக்கு முக்கியமாக தெரியாது, ஏன்னா அது சமையல் சம்பந்தமான செய்தி. என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக்சி கிரைண்டர் மாதிரி இல்லாமல் கீழே ஒரு கல், மேலே ஒரு கல், நடுவில் ஒரு பள்ளம், ஒரு கைப்பிடி, மரக்கைப்பிடி, தானியத்தை போட்டு இப்படி சுற்றுனா அது மாவாக விழுகும். இதுக்கு பேர் திருகைன்னு பேர், சில ஊர்களில் வேறு பேர் இருக்கலாம் எனக்கு தெரியல. அதான் திருகைன்னு அதுக்கு பேர். ஆடும் திருகை அரை சுற்று வரும் முன்னே ஓடும் எண்ணம் 1 கோடி. பாருங்க, சொல்லு கோடிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. என் திருவள்ளுவர் பயன்படுத்துகிறா தெரியுமா, ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருது பாய் கோடியும் அல்ல பல அப்படின்னார். அதாவது எண்ணிக்கையில் அடங்காததுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு அடுத்த நிமிஷம் வாழ்வோமா தெரியாதுங்க. ஆனால் எப்படி தெரியும் தெரியுமா,
நம்ம ரொம்ப நாள் வாழப்போறோங்கிற என்ன கருது கோடியும் அல்ல பல. அப்ப இந்த தயை என்பது எளிய உயிர்களுக்கு இறங்குதல், கொடை என்பது மனிதன் மனிதனுக்கு தருதல். பறித்து உண்ணும் மனிதனாக இருந்தவன் கொடுத்துண்ணும் மனிதனாக மாறுகிற போதுதான் நாகரீகம் வளர்கிறது. ஞாபகம், பறித்துண்ணும் மனித இனம் காட்டு பிராண்டியாக இருந்த போது, பிறகு அது கால்நடை சமுதாயம், பிறகு வேளாண்மை சமுதாயம், பிறகுதான் குடும்பம் போன்றவையெல்லாம் உருகுது, அரசு உருவாகுது. இதெல்லாம் நீங்க வரலாறுகளை படிச்சுக்கலாம். இப்ப இந்த பயிற்சி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வகுப்புல நான் படிக்க சொல்றது எதுக்காகனா, எந்திரிச்சு படிக்கிற போது அந்த குழந்தை அந்த மாணவன் அந்த மாணவி படிக்கிறப்ப குரலை வச்சு கண்டுபிடிப்பேன். உடனே சொல்லுவேன், நீ வானொலிக்கு போகலாம், நீ தொலைக்காட்சிக்கு போகலாம், மற்றவர்களுக்கு எனக்குமான ஒரு வேறுபாடு சொல்றேங்க, சொல்லிட்டு விட மாட்டேங்க. அப்படியே கூப்பிட்டு போய் வானொலி நிலையத்தில் அந்த இயக்குனர் போய் பார்த்து, ஐயா அருமையா அந்த பொண்ணு அந்த பையன் குரல் நல்லா இருக்கு, இவங்களை தேர்ந்தெடுங்க. இன்னைக்கு சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய பல தனியார் தொலைக்காட்சிகளில் அரசு தொலைக்காட்சிகளில் வானொலிகளில் இருப்பவர்கள் என் மாணவர்கள். பெருமையாக சொல்கிறேன், எங்கள் தியாகராசர் கல்லூரியில் படித்தவர்கள். எப்படி நான் கண்டுபிடிச்சேன், நம் குரல் நமக்கு தெரிய வேண்டும். அதனால் தயங்காமல் எந்திரிச்சு பேச பழகுங்க, தயங்காமல் எந்திரிச்சு கேள்வி கேட்க பழகுங்க. அறிமுகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவோ நன்றி உரை சொல்லவோன்னு திரும்பி திரும்பி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காதீங்க. ஏன்னா இப்படி ஒரு அரங்கம் கிடைக்குமா, இப்படி அறிஞர்கள் கூட்டம் கிடைக்குமா, இதில் பேசுவதற்கு ஆட்கள் நமக்கு உட்கார்ந்து கேட்பாங்களா, இவையெல்லாம் நமக்கு தரப்படுகிற போது அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். அப்படி பயன்படுத்துறீங்கன்னா சரியாக இருக்கும். சரி, இதெல்லாம் எதற்காக என்ன கேட்டால், உங்களுடைய நல்ல அனுபவத்துக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, மதுரையும் தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை. இதனுடைய இப்போ வரலாறுகளை பெருசாக சொல்லலாம். நான் எப்படி என்னுடைய பேச்சை பிரிச்சுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா, நான் கொஞ்ச நேரம் பேசுகிறேன், பேசி முடித்த பிறகு நீங்கள் வினாக்களை எங்களிடத்தை இரண்டு கேளுங்கள், வினாக்களை தொடுத்து அப்படியே என்னை திணற வைங்க. எப்படி அர்ஜுனனுடைய அம்புகளால் பீஷ்மனுடைய உடல் சல்லடையாக துடைக்கப்பட்டதோ, அதுபோல கேள்வி கிணைகளால் நீங்கள் துளைத்து அடுக்கலாம். இதை சொன்னவுடனே பலவேறு முகம் மாறி போச்சு, போச்சுரா கேள்வி கேட்க சொல்லுவாங்க போட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கேள்வி கேட்குற போது அதுக்காக தயார் பண்ண வேண்டாம், உங்களுக்கு சந்தேகம் வந்தால் மட்டும் கேள்வி கேளுங்க. அப்படி ஒரு கலந்துரையாடல் மேல்நாடுகளில் கல்வி முறை என்பது என்ன அப்படின்னா, வகுப்பு நடத்திட்டு உடனே போயிட மாட்டாங்க. இங்கேயும் இருக்குது ஒரு வழக்கம் இருக்குது, வகுப்பு முடித்த உடனே ஒரே ஒரு கேள்வி கேட்பார் ஆங்கிலத்தில், எனி டவுட் அப்படிம்பார். அதுக்கு நீங்கள் எல்லோரும் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, எல்லாம் புரிஞ்சாலும் நோ டவுட்டு, ஒரு மண்ணும் புரியலைன்னாலும் நோ டவுட் தான், அப்படி தானே இருக்கு. இல்லை, கேட்டலும் கிளத்தலும் என்று எழுதுவார் பாரதிதாசன். நீங்கள் கேட்கணும், அதுக்கு நான் சொல்லணும், வினா விடை முறை அப்படிம்பார். யார், ஆறுமுக நாவலர்கள். தமிழில் பைபிளை மொழிபெயர்த்த முதல் மனிதர் அவர் தான். அதுக்கு முன்னாடி மொழிபெயர்கள் இருந்தது, ஆனால் ஆங்கில அரசாங்கமும் ஆங்கில கிறிஸ்தவ மதத்தினுடைய பெரியோர்களும் யாரை வேண்டி கேட்டுக்கிட்டாங்க தெரியுங்களா, யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாவலர்கிட்ட கேட்டு அவர் மொழிபெயர்த்தது தான். இன்னைக்கு நீங்கள் கிறித்தவ ஆலயங்களில் போடப்பட்டிருக்க வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, அந்த ஆறுமுக நாவலர் மொழிபெயர்ப்பு. எது எப்படி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் சொல்கிறோம் இல்லையா, இந்த வார்த்தை என் சமூகம் உனக்கு முன்னே செல்கிறது சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் எங்கேருந்து அவர் எடுத்தார், வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப, இது தொல்காப்பியம். உன் என் சமூகம் உனக்கு முன்னே செல்கிறது அந்த வார்த்தை. இப்போ மொழிபெயர்ப்பு துறைக்கு வரும்போது இங்கே ஐயா இங்கே இருக்காங்க, எல்லாருமே மொழிபெயர்ப்பு துறை சேர்ந்த பெருமக்கள் இருக்காங்க. ஆறுமுக நாவலருடைய மொழிபெயர்ப்பு மட்டுமில்லை, அவருடைய பதிப்பில் ஒரு வார்த்தை இருக்குமா, எப்படி தெரியுமா, இந்த நான் பதிப்பித்த நூலில் ஒரு பிழையை ஒரு ஒற்று பிழையை யாரேனும் கண்டுபிடித்து கொடுப்பார்களேயானால் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். யோசிச்சு பாருங்க எப்படியான ஒரு தைரியம். அவர் சைவ சமய வினா விடை என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார், தயவு செய்து மறக்காமல், அதெல்லாம் மறுபதிப்பு வந்திருக்கு. சைவ சமய வினா விடை நீங்கள் படிச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் ஆலயத்துக்கு செல்பவர்களாக இருந்தால், ஆலயத்துக்குள்ளே போகிற பழக்கம் இருந்தால், கடவுள் நம்புவர்களாக இருந்தால் எப்படி போய் வழிபடணுங்கிற முறையை அதில் சொல்கிறாங்க. கொடிமரத்தை வணங்கிட்டு உள்ளே போகணும், விநாயகரை வணங்கிட்டு உள்ளே போகணும், திரும்பி வர்றப்ப எப்படி வரணும், சண்டிகேஸ்வரரை சந்திச்சுட்டு வெளியே வரணும் என்பது வரைக்கும் மாணவர் கேள்வி கேட்பது போல, மாணவர் பதில் சொல்வது போல. இங்கே சிறப்பு தமிழ் படிக்கிற மாணவர்கள் யாராவது இருக்கீங்களா, சிறப்பு தமிழ் படிக்கிற மாணவர்கள் மாணவர்கள் யாராவது இருக்கீங்களா, என்ன கை இப்படி தூக்கணும், என்ன அர்த்தம், நல்ல வேலை ஒரு விரலை தூக்காமல் போடுங்க, இப்படி ஏன் தைரியமாக தூக்கணும், என்ன
வேலையை விட்டா நீக்கிடுவாங்க. இவ்வளவு பேர் தானா? வேற தயவு செஞ்சு எந்திரிச்சு இல்லைங்க பார்ப்போம். தமிழ் படிக்கிறாள் தன்னம்பிக்கையோடு எந்திரிச்சு இல்லைங்க. என்ன இவ்வளவு பேர் உட்காந்துக்கிட்டு பேசாம உட்காந்துருக்கீங்க? பாருங்க, இப்படியான தாழ்வு மனப்பான்மை இருந்தால் என்ன நீங்க சாதிக்க போறீங்க? இது என்ன முறையது? உட்காருங்க உட்காருங்க, அதெல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ பேர்லாம் கேட்கறதுக்கு முதல்ல எந்திரிக்கவே முடியல. அப்புறம் என்ன முயல் முதல்ல என்னைய பாருங்க. சொன்னாங்கல்ல நான் இந்த பயோடேட்டா என்னுடைய தன் விவர குறிப்பு எதுக்காக? எதுக்கு நான் என்ன பெருமைக்காக போட்டிருக்கேன்? இல்லை, அமெரிக்காவில் அந்த நயகரா அருவி விழுகிற இடத்துக்கு மேலே நாம் வந்து ஹெலிகாப்டரில் சுற்றி பார்க்கலாம், வானூர்தியில் சுற்றி பார்க்கலாம். அப்படி நான் போய் சுற்றி பார்க்குறப்ப என்ன நினைப்பேன் தெரியுமா? அமெரிக்காவில் நயகரா நீர்வீழ்ச்சியை விண்ணூர்தியின் மூலமாக பார்க்கிற வாய்ப்பை எனக்கு என் தமிழ் கொடுத்தது என்று நான் நம்புகிறேன். ஞாபகம். எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? உலக பணக்காரர்கள் பட்டியலில் இன்னைக்கு யார் இருக்கா தெரியுமா? அமேசானுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய அலிபாபா என்கின்ற ஒரு இளைஞர், சீன நாட்டுக்காரர். போஃபஸ் என்கின்ற உலக பணக்காரர் பட்டியலில் வெளியிடுற அந்த பத்திரிகையில் 33வது இடத்துல இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அலிபாபா. அந்த அலிபாபாவுக்கு ஆங்கிலம் தெரியாது தெரியுமா உங்களுக்கு? அவர் சீன மொழிக்காரர். எங்கே பேட்டி கொடுத்தாலும் நான் மொழியில் தான் கொடுப்பார். உலக பணக்காரன். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிறீங்க ஆங்கிலம் தெரியலன்னு, எல்லா மொழியும் தெரியணுங்க. அதெல்லாம் மொழி தெரியக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா மொழியும் படிங்க. ராகுல் சாங்கித்யா எனக்கு 33 மொழிகள் தெரியும், தமிழ் உட்பட. மொழி படித்து வச்சுக்கிறோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. குறிப்பாக தமிழால் நம்மளால் பெருமைப்பட முடியும் என்றால் நம்ம பெருமை அடையணும், பேசணும், முதல்ல எழுதணும், எல்லா செய்ய தெரியணும். இப்போ என்னை பற்றி குறிப்பு வர்றப்ப நான் என்ன செய்கிறேன்? நான் மேடையில் பேசுவேன், எழுதுவேன், தொலைக்காட்சியில் வருவேன், திரைப்படத்தில் இருப்பேன், உலக நாடுகளில் பயணப்படுவேன். எத்தனை ஊடகங்கள் இருக்கிறதோ அத்தனை ஊடகத்திலையும் என்னுடைய யூடியூப் சேனல் ஜி ஞான சம்பந்தன் ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளே போய் பாருங்க, தினம் ஒரு செய்தி. எனக்கு எந்த லாபமும் அதில் கிடையாது. ஆனால் 30 ஆண்டு காலமாக 45 ஆண்டு காலமாக நான் படித்ததை பதிவு செய்து கொண்டு வருகிறேன். யார் வேணாலும் கேட்கலாம். சிட்டுக்குருவியை பற்றி பேசியிருந்தேன். சிட்டுக்குருவியை பற்றி என்ன செய்ய தெரியுமா? அந்த உயர் அலைக்கம்பங்களால் டவர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதனால் குருவிகள் செத்து போகுதுன்னு ஒரு செய்தி இருந்தது. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. ஏன்னா அதை காட்டிலும் உயர் மின்னழுத்த கர்மங்களை நான் வந்து வெளிநாடுகளில் பார்த்துருக்கேன், அந்த ஊரில் குருவியும் பார்த்துருக்கேன். அதனால் அது இல்லை காரணம். நம்முடைய வேளாண்மை முறையில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக போடப்பட்ட மருந்தை உண்ட பூச்சி, பூச்சியை உண்ட குருவி செத்து போச்சுங்க. வச்சுக்கோங்க, அதுதான் காரணம். இதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம்? அதனால போச்சு, இதனால போச்சுக்கிறோம். இந்த சிட்டுக்குருவி பற்றி நான் பேசுகிறத 1 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க. இது நான் பெருமைக்கு சொல்லலைங்க, நீங்கள் கொண்டு போய் சேருங்க. ஊடகம் மாறணும். நீங்கள் இன்னும் எழுதுறீங்களா? எழுதுலேருந்து அடுத்த வடிவத்துக்கு வாங்க, பேசுங்க. இப்படி இப்படி வச்சுக்கோங்க. நான் வகுப்பறையில் பேசுவது 40 பேர் கேட்கும், அதில் 35 பேர் தூங்கினாலும் தூங்குவான். ஒரு பையன் அங்கிட்டு மாறி உட்கார் அப்படின்னு, அங்கே தூக்கம் வராது சார் அப்படிங்கிறான். இல்லை, அவன் வந்து வாஸ்து படிப்படுத்திருக்கான். வருமா? ஒரு வகுப்பறையில் பேசுனா 40 பேருக்கு போய் சேரும். சரி, ஒரு ஒலிபெருக்கியில் நான் பேசுனேன்னா 400 பேருக்கு போய் சேரும். ஒரு வானொலியில் நான் பேசுனேன்னு வச்சுக்கோங்க, அது 4 லட்சம் பேருக்கு போகும். கோடை பண்பலையில் பேசுனா 4 கோடி பேருக்கு போகும். மறந்துடாதீங்க. அடுத்தது, அதே இது தொலைக்காட்சியில் நம்ம பேசணும்னா எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் போய் கேட்கும். அதையும் தாண்டி இப்போ எப்படி வந்துருச்சு அப்படின்னா, மின்னூடகத்தின் மூலமாக, அதாவது இன்டர்நெட் மூலமாக நீங்கள் வந்து இதாவது சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா யூடியூப் சேனலில் 1 கோடி பேர் பார்க்க முடியும். 1 கோடி பேர் நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை கொண்டு இப்போ 10 லட்சம் பேர் ஒரு செய்தியை கேட்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அந்த ஊடகத்துக்கு வரணும், அதை நீங்கள் பயன்படுத்த பாருங்கள். அடுத்ததாக, மதுரை நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு ஊருக்கும் அந்த ஊரோட பேர் என்னங்கிற விஷயத்தை முதல்ல நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய தேடு கருவியை கூகுளில் போய் தேடலாம், கூகுளில் தேடலாம். அதெல்லாம் காட்டில் தமிழில் அருமையாக இருக்கு. ஊரும் பேரும் என்று ஒரு அற்புதமான நூலை எழுதியிருக்கிறார். யார் தெரியுமா? ராபி சேதுப்பிள்ளை. ராசவல்லிபுரம் அவருடைய ஊர். அவருடைய தந்தையார் பேர் அடுத்து, அப்புறம் அவருடைய பேர். எப்போவுமே நம்மகிட்ட ஒரு வழக்கு என்ன தெரிஞ்சுங்க, முதல்ல வந்து ஊர் பேர்,
தந்தையார் பேர், பிறகு நம் பேர். உதாரணமா ஊவேசா உத்தமதானபுரம், வேங்கட்ராமன் மகன் சாமிநாதன், டி ஆர் மகாலிங்கம் தென்கரை, ஆர் ராமச்சந்திர ஐயர் மகன் மகாலிங்கம். எங்க தென்கரை அவர் வடகர, நான் சோழன்தான். இப்போ பேர் சொல்ல சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சு போகும். எப்படின்னா மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன், யார் தெரியுமா? ஆ தெரியுதா, மருதூர் கோபாலமேனன். அப்போ நமக்கு ஊரும் பேரும் சொல்லி கொடுத்தது யாரு? ராபி சேதுப்பிள்ளை. அவருடைய அந்த நூலை வாங்கி பாருங்க, ஒவ்வொரு ஊரை பற்றியும் அடிப்படையாக தெரியும். இப்போ மதுரைக்கு எத்தனை பேர்கள் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருடைய பேரை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? மக்களுடைய வழக்கில் தெரிஞ்சுக்கலாம், கல்வெட்டுகள் தெரிஞ்சுக்கலாம், செப்பேடுகள் தெரிஞ்சுக்கலாம், ஓலைச்சுவடிகள் தெரிஞ்சுக்கலாம், அயல் நாட்டு பயணிகளுடைய பயண குறிப்பில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ மதுரை என்கின்ற, வாங்க ஐயா கர்ணன் எழுத்தாளர் வந்திருக்காங்க, அவருக்கு நம்முடைய நல்ல பாராட்டுகளை சொல்லுங்க. வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல எழுத்தாளர், என்னுடைய அன்பிற்குரியவர். எங்கள் கல்லூரியில் கூப்பிட்டு அவரை நான் பேச வச்சுருக்கிறேன், ரொம்ப பெரிய மகிழ்வு. அப்போ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னா, மதுரை என்கின்ற பேருக்கு புராண ரீதியான ஒரு பேர் இருக்கும். நான்மாட கூடல் மதுரைக்கு பேர். அதே மாதிரி ஆலவாய் மதுரைக்கு பேர். மதுரை என்கின்ற அந்த பெயருக்கான சொல்லு வந்து நீங்கள் சிலப்பதிகாரத்தையே பார்க்கலாம். புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், மூணு இதில் மதுரைங்கிற பேர் வருது. இங்கே எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தொழில்துறையை சேர்ந்த பெருமக்கள்லாம் இங்கே இருக்காங்க. அப்போ இங்கே நம்முடைய இது அழகர் கோயில் பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் இருக்குது, அந்த ஊரில் ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்கு. என்னுடைய நண்பர் வேதாசலம் அவர்கள் கல்வெட்டு துறையை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க, மதுரை என்கின்ற ஒரு வார்த்தை. ஒத்தக்கடையில் நரசிங்க பெருமாள் கோயில் பக்கத்தில் ஒரு கல்வெட்டு இருக்குது, அதேமாக உங்களை சுற்றுலா கூப்பிட்டு போவாங்க, போகிறபோது கல்வெட்டை படித்து காட்ட ஆள் வேணும் நமக்கு. அதில் மதுரை என்கின்ற சொல் அங்கே இருக்குது, கிடாரிப்பட்டியில் இருக்குது, சமண கல்வெட்டுகளை நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று, மருத மரங்கள் நிறைந்ததால் மருதை என்பது நம்முடைய கிராமத்து வழக்கம். மருதைக்கு போய் குருதை வாங்க போறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க, மறு சொல், அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பழைய பேர். மதுரைங்கிற இந்த வார்த்தையை தேவார பதிகங்களில் நீங்கள் பார்க்க முடியும், அதே போல் கல்வெட்டுகளில் பார்க்க முடியும். பயணிகளுடைய குறிப்புகள், மெகஸ்தனிஸினுடைய குறிப்புகளில், அங்கே மெகஸ்தனிஸ் வந்தபோது மதுரைக்கு வந்து இந்த குறிப்பை பற்றி எழுதுகிறான். அப்போ அயல் நாட்டு பயணிகளுடைய குறிப்பில் பார்க்க முடியும். சரி, மதுரையில் வேற என்ன சங்கம் இருந்ததுன்னா, இன்றைக்கி உலகத்தமிழ் சங்கம் இங்கே உருவாக்கியிருக்கோம். இந்த எண்ணம் எப்படி வந்தது? இன்றைக்கி நீங்கள் எடுத்து பாருங்க, திரைத்துறையா ஒரு மதுரைக்காரர் இருப்பார், எழுத்துத்துறையா ஒரு மதுரைக்காரர் இருப்பார், தொலைக்காட்சியாக ஒருத்தர் இருப்பார். எப்படின்னா, இந்த வேர்கள் ஆழமானவை. கண்ணுதர் பெருங்கடவுள் கழகமோடு அமர்ந்து பண்ணுற தெளிந்து ஆய்ந்தது பசுந்தமிழ் அப்படின்னா, திருவிளையாடல் புராணத்தை எழுதிய பரஞ்சோதி முனிவர். பேசுகிறப்ப நல்லா கவனிச்சுட்டே வாங்க, நான் பாட்டு சொல்லுவேன், பாட்டை எழுதின ஆள் சொல்லுவேன், நூல் பேர் சொல்லுவேன். இது சொல்லாமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அபூர்வமான கவிதை யார் எழுதுகிறான்னு தெரியாமல் போயிடும். சங்க இலக்கியத்தில் பெரும்பாலான புலவர்கள் தங்களுடைய பேரை சொல்லாமல் போயிட்டாங்க, கீழே குறிப்பு போடலை. இப்போ நீங்கள் வேற ஒன்று வேண்டாம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுனா, யார் யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர். அந்த பாட்டுக்குல அந்த பாட்டு எழுதின புலவர் பேர் என்ன சொல்லுங்க பார்ப்போம். அப்படி ஒரு பேர் வைப்பாங்களா எங்கேயாவது? கிடைக்காதனால பாட்டு வரி எடுத்துட்டாங்க. ஒருத்தர் பேர் என்ன தெரியுமா? ஓரேர் உழவனார். இப்படி ஒரு பேர் உண்டா? இல்லை. ஏனிச்சேரி முடமோசியார் பேருண்டா? இல்லை. பாட்டு வரியில் எடுத்தாங்க. ஏன் தெரியுமா? நம்மவர்கள் கீழே பேர் எழுத வைக்காமல் போயிட்டாங்களா, தொகுத்தவங்க விட்டுட்டாங்களா, நமக்கு தெரியல. அதை முதல் முதலில் செய்தவர் யார் தெரியுமா? முதல் முதலில் பாட்டு எழுதுகிறப்ப இப்படிக்கு என்று பேர் போட்டவர் யார் தெரியுமா? ஒரு சின்ன உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு வழி சொல்கிறேன். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், பக்தி இலக்கிய இயக்கத்தை தொடங்கி வைத்தவர், திராவிட சிசு என்று திருஞான சம்பந்தர். அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, 10 பாட்டோ 11 பாட்டோ எழுதுகிறப்ப கீழே முத்திரையடி இப்படிக்கு ஞான சம்பந்தன், நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் அவரை பாராட்டுறாங்கன்னா, அந்த ஞான சம்பந்தங்கிற பேர் போட்டார். அப்போ ஒரு நூல் பேர் தெரியணும், எழுதின ஆள் பேர் தெரியணும், ஒரு அபூர்வமான கவிதையை அந்த எழுத்தாளருடைய பேர் சொல்லணும்னு வச்சுக்கங்க, அதுக்காகத்தில் என்ன வேணும்? இப்போ ஐயா கர்ணனுடைய கவிதையை நான் இப்போ கதையை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த கதையை சொல்லிவிட்டு அதை எழுதியவர் அப்படின்னு அவர் சொன்னால் தாங்க எங்கேயோ அவர் இருந்து கேட்டார்னா பெருமையாக இருக்கும்.
நம்ம அதை படிச்சுக்கிறணும், அதை பழகிக்கிறணும். இப்போ நான் மதுரைக்கு பேர் சொன்னேன், சங்கம் எப்படி வைக்கப்பட்டது என்றால், முதல் சங்கம் மதுரையில் இருந்ததா? இல்லை. எங்கே இருந்ததுன்னா தென்பகுதியில் இருந்தது, கபாடபுரம் அங்கே தான் இருந்தது. அதை ஆண்ட பாண்டியனுடைய பேர் நிலந்தரி திருவிட் பாண்டியன் அவனுக்கு பேர். அவன் என்ன செய்வானா, கடல் உள்ளே வந்து 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 ஊருக்குள்ளே புகுறப்பெல்லாம் அவன் தன்னுடைய நகரத்தை தள்ளி போட்டுகிட்டே போவானான். இப்போ பலதார் கொட்டாவி விட்டுக்கிட்டு இருக்கே, எனக்கு என்ன செய்ய இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கப்ப கொட்டாவியாக வருது. பாருங்க, 30 ஆண்டு கால ஆசிரிய பணியில் நான் சொல்கிறேன், ஒரு நாள் கூட நான் உட்கார்ந்து பாடம் நடத்துனதில்ல, ஒரு நாள் கூட உட்கார மாட்டேன். என் மாணவர்கள் நீங்கள் கேட்டு பாருங்க, 65 பேர் என்கிட்ட எம்பில் பட்டம் வாங்கியிருக்காங்க, 16 பேர் என்கிட்ட டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. சும்மா வந்து சினிமாவில் நடிக்கிறேன், நயன்தாராவுக்கு அப்பாவில் நடிக்கிறேன், அதெல்லாம் வேறு பக்கம். எனக்கு இன்னும் ஒரு முகம் உண்டு, 20 புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த புத்தகத்தில் பல புத்தகங்கள் பல்கலைக்கழகங்கள் பாடமாக இருக்குது. 16 பேர் PhD வாங்கினாங்கன்னா 12 பேரை UGC பாஸ் பண்ண வச்சு அவங்களுக்கு ஸ்டைபண்ட் வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன் வச்சுருக்கேன், இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் தெரியுமா, நம்ம உணர்வோட உள்வாங்கலைன்னா அந்த விஷயம் ஜெயிக்காது. கஷ்டப்பட்டு படிக்கிறோம்னு சொல்கிறவங்க பார்த்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன கல்லா உடைக்கிற நீ, கஷ்டப்பட்டு படிக்கத்தானே செய்கிற. ஆர்வத்தோடு பருகுவனன் ஆர்வத்திறன் ஆகி, பருகுவன் என்ன தெரியுமா, தாகமுடையவன் தண்ணீர் கலைவதை போல படிக்க அலையணும், அப்போ தான் முடியும். இங்கே சிவபுர முதல்ல நிலந்தர திருவிட் பாண்டியன் அவன் கபாடபுரத்தாண்டா முதல் சங்கம் இருந்தது, அப்போ தான் என்னாச்சு, கடல் பொங்கி வந்தது. அப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க, பகுருளியார் இருந்தது. அப்போ குமரிங்கிற கண்டம் நம்ம இன்றைக்கி சொல்கிறோம், குமரி கண்டம் இருந்தது. இப்போ இப்படி வாங்க, அந்த நிலத்தர திருவிட் பாண்டியனுடைய அவயத்தில் தான் தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டதுன்னு நான் சொன்னேன். சரி, இன்னொரு அழகான ஒரு கேள்வி பேசிட்டு வர்றப்ப கேட்டோம்னா தான் நீங்கள் கொஞ்ச நேரம் முடிச்சிருப்பீங்க. என்ன சுனாமி அப்படின்னு ஒரு வார்த்தை, அது என்ன மொழி தெரியுமா, ஜப்பான் மொழி. அது என்ன எழுத்தில் ஆரம்பிக்கும் தெரியுமா, டி அப்படின்னு ஆரம்பிக்கும். அது நம்ம சொல்படி பார்த்தா அதை உச்சரிக்க மாட்டோம், சைலண்ட் அப்படிப்போம். சரி சரி, இந்த சுனாமிக்கு தமிழ் பேர் இருக்கா, ஆழிப்பேரலை. அந்த ஆழிப்பேரலை உண்டானதால் அந்த நகரமும் தமிழ் சங்கமாக அழிஞ்சது. அங்கேருந்து அப்படியே வடக்கு நோக்கி வர்றாங்க. இந்த மதுரை கூட பழைய மதுரை இல்லை. இப்போ கீழடி தோண்டி எடுக்கிறாங்களே மணலூர், அதுதான் பழைய மதுரை. அந்த பழைய மதுரை இப்போ அவங்க தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கே கீழடி. இந்த நாகரிகம் மட்டும் வெளிப்படுமே ஆனால் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இணையான நாகரிகமாக நம்முடைய நாகரிகம் கருதப்படும். நினைவு வச்சுக்கோங்க, சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக உலக வரலாறு என்ன சொல்லிச்சிருங்களா, எகிப்திய நாகரிகம் தான் பழைய நாகரிகம் என்றார்கள், சுமேரிய நாகரிகம் தான் பழைய நாகரிகம் என்றார்கள். ஆனால் சிந்து சமவெளி நாகரிகம் வந்த பிறகு அது திராவிட நாகரிகம், அதிலும் குறிப்பாக நம்மவர்களுடைய சின்னம் அங்கே நிறைய இருக்குது. இப்படி இன்னமையாக வச்சுக்கோங்க, யுனெஸ்கோ உலக நாடுகள்லாம் தீர்மானிக்கக்கூடிய பல விஷயங்கள், அதில் எது மிக பழமையான அணைக்கட்டுன்னு தேடின போது அதை கண்டுபிடிச்சாங்க, எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு அணைக்கட்டுனாங்க. அறிவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க தெரியுமா, எதுக்கு இன்னொரு தடவை ஒரு தடவை சுற்றி வந்துடுவோம்னு உலக நாடுகள் சுற்றி வர்றாங்க. அப்படி சுற்றி வந்தப்ப அவர்கள் வியந்து போன ஒரு விஷயம் தெரியுமா, 2000 ஆண்டுக்கு முதல்ல ஓடுகிற தண்ணியை மறித்து அணைக்கட்டு கட்ட முடியும் என்று கட்டிக்காட்டிய கரிகால் பெருவளத்தான் கட்டிய கல்லணை தான் முதல் அணைக்கட்டு உலகத்திலேயே. அது எப்படி கட்டப்படுத்துறது உங்களுக்கு தெரியுங்களா, கல்லணை பற்றிய புத்தகத்தை ஒரு தடவை படிச்சு பாருங்க. அதாவது ஒன்றும் இல்லை, உருண்ட உருண்ட பாறைக்கற்கள் இருக்கு இல்லையா, அது தண்ணிக்குள்ளே போடுறது, அதை அடிக்க முடியாது தண்ணி, அப்படியே பாறையில் போட்டுக்கிட்டே வந்து அடிக்கிட்டே வர்றது, அதில் தண்ணி வெளியே போகவும் செய்யும். ஏன் வச்சுக்கோங்க, கொஞ்சம் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி வெளியே போகவும் செய்யும். பிறகு சிறு சிறு கற்களை கூட்டு அதை அடைக்கிறது, இப்படியே அடைச்சி 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 அதுக்கு மேலே தான் அந்த கட்டடம் கட்டப்பட்டது. அப்போ அந்த நாகரிகத்துக்கு முந்தியது, அந்த நாகரிகத்துக்கு முந்திய அணைக்கட்டு நம்முடைய அணைக்கட்டு. அப்போ கல்லணை பற்றி சொல்லிட்டோம், இங்கே தொல்காப்பியம் அங்கே அரங்கேற்றப்பட்டது. பிறகு மதுரைக்கு வந்த பிறகு 2ம் தமிழ்ச்சங்கம், இதில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கடவுள் நம்பிக்கையெல்லாம் இருக்கட்டுங்க, இங்கே தமிழகத்தினுடைய தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தது யாருன்னு கேட்டால் சிவபெருமான் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. முருக கடவுளாகிய உக்கிர பெருவழுதி இங்கே ஊமை பிள்ளையாக இருந்து இறையனார் ரகப்பொருள் உரை என்ற அந்த நூலுக்கான விஷயத்தை பார்த்து சொன்னவர் அவர்தான். சிவபெருமான் சங்கத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். இங்கு இந்த தமிழ் சங்கத்தில் சங்க புலவர்கள் இருந்திருக்கிறாங்க.
இந்த சங்க புலவர்கள் இருந்தார்கள் என்பதை நீங்கள் எங்கே பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாதிரி கோயில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். குறிப்பாக நக்கீரருக்கு, புலவர் தாங்க அவர், நக்கீரருக்கு ரெண்டு இடத்துல கோயில் இருக்குது மதுரையில். தனி சன்னதி மாதிரி கோயிலுக்குள்ளேயே இருக்குது, மேலமாசி வீதி வடக்கு மாசி வீதி சந்திக்கிற அந்த இடத்துலையும் நக்கீரருக்கு ஒரு கோயில் இருக்குது. புலவனுக்கு கோயில் உண்டா எங்கேயாவது? மதுரையில் உண்டுங்க, மறந்துடாதீங்க, வச்சுருக்குதான். திருஞான சம்பந்தருக்கு தனி சன்னதி உண்டா? இருக்குது. தனி கோயில் உண்டா? உண்டு. சாமநத்தம்னு ஒரு ஊர் இருக்குங்க, இங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டரில் சாமநத்தம்னு ஒரு ஊர் இருக்குது. நான் அந்ந ஊருக்கு பேச போயிருந்தேன். அங்கே ஒரு சிறு கோயிலில் பல பேர் மொட்டை போட்டுக்கிட்டு காது ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன கோயில்னு பல பேருக்கு தெரியல. நான் அருகில் போய் பார்த்தா திருஞான சம்பந்தருடைய கோயிலுங்க. தர்மபுர ஆதீனத்தில் நான் பேசுகிறப்ப இதை சொன்ன உடனே அந்த ஆதீனத்தில் இங்கேருந்து ஆட்களை அனுப்பிச்சு அந்த கோயிலை திருப்பி எடுப்பிச்சு என்ன செஞ்சாங்கன்னா, அது அந்த மடத்தினுடைய இது இன்றைக்கி வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு. திருஞான சம்பந்தருக்கு கோயில் இருக்குது. தமிழ் இன்றைக்கி சிலை மதுரையில் தானேங்க இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ ஐயா அமைச்சர் பெருமகனார் அவர்கள் கூட தமிழனுடைய சிலைக்கு மாத்தம் மாலை போடுறதுக்கு தான் போயிருக்கிறாங்க. தமிழன் இன்றைக்கி சிலைக்கு இருக்குது. ஏன் அதை காட்டலாம், நாடக உலகினுடைய ஆசான் என்று அழைக்கப்படுவர் யார் தெரியுமா? நாடக உலகின் தந்தை யார் தெரியுமா? பம்மல் சம்பந்த முதலியார். நாடக உலகின் ஆசான் என்று அழைக்கப்படுவர் சங்கரதாஸ் சுவாமிகள். சங்கரதாஸ் சுவாமிகளுடைய அவர் பிறந்தது தூத்துக்குடி, மறைந்தது பாண்டிச்சேரி, வாழ்ந்து பெருமை பெற்றது மதுரை. அதனால தான் அவருக்கு சிலை இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதின அற்புதமான பாட்டு ஒன்று ரொம்ப பேருக்கு அவர் எழுதினான்னு தெரியாது தெரியுமா உங்களுக்கு? என்ன பாட்டு தெரியுமா? ஞானப்பழத்தை பிழிந்துன்னு பாடுறாங்க இல்லையா, யார்? கேபி சுந்தராம்பாள். அந்த கேபி சுந்தராம்பாள் பாடக்கூடிய அந்த பாட்டை இன்னைக்கு உலகத்தில் என்ன தெரியுமாங்க, யாரை பார்த்தாலும் கேலி பண்ணுறது வச்சுருக்கோம். அதுலேயும் ஒரு திரைப்பட நடிகர் பண்ணக்கூடிய கூத்து என்னன்னா, அப்பாவை கேலி பண்ணுவார், அம்மாவை கேலி பண்ணுவார், வாத்தியாரை கேலி பண்ணுவார், எல்லாரையும் கேலி பண்ணுவார். அதை பார்த்து நம்ம சிரிப்போம். கேலி பண்ணுறதுக்கு ஒரு தகுதி வேணாமா? யோசிச்சு பாருங்க, யாரை யார் கேலி பண்ண முடியும்? நாடக உலகினுடைய ஆசான் என்று அழைக்கப்படுகின்ற சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு இங்கே சிலை இருக்குன்னு நான் சொன்னேன். சரி, அங்கே வாங்க. அந்த முதல் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம், இதில் நூல்கள் உருவாச்சு. இதில் குறிப்பாக சொல்கிறேன், ரெண்டு நூல்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி என்ற ஒரு நூலை பற்றி நான் ஒரு முறை திரைப்பட கல்லூரியில் பேசியிருக்கேன். எங்கே? சென்னையில் திரைப்பட கல்லூரியில். எதுக்காக பேசுனேன் தெரியுங்களா? அங்கே ஒரு உட்கார்ந்து கேட்ட திரைப்பட கல்லூரியில் பயில்கிற இயக்குநராக, நடிகராக, ஒளிப்பதிவாளராக, தொழில்நுட்ப கலைஞராக இருக்கவங்களுக்காக நம்ம ஒரு இது பேசணும். அதை அவங்க குறும்படம் எடுக்கணும். இப்போ நான் மதுரை காஞ்சி பற்றி பேசுனேன். மதுரை காஞ்சி என்கின்ற அந்த நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டால், யார்? மாங்குடி மருதனார். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ரொம்ப படிக்க வேண்டியிருக்கு. மாங்குடி மருதனார். மாங்குடி எங்கே இருக்குன்னு கேட்டுக்கங்க. இங்கே ஒரு மாங்குடி இருக்குது. எங்கே? நம்ம யானைமலை ஒத்தக்கடை பக்கத்தில் ஒரு மாங்குடி இருக்குது. இந்த மாங்குடி இல்லை. இங்கே யாராவது திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கீங்களா? எந்த ஊர்? சங்கரமேல் பக்கமா? என்ன ஊர்? ஆ, திருநெல்வேலி. நீங்கள் நகரமே, பேட்டை. சரி, இப்போ நீங்கள் வேறு யார்? தென்காசி. ஆ, இவ்வளோ சத்தமாக பேசுனீங்கன்னா எப்படி இளந்தமிழரில் போய் இலக்கியம் பேசுவீங்க? ஆ, ராஜபாளையத்திலேருந்து சங்கரங்கோயில் போகிற வழி இருக்கு இல்லையா, அங்கே மாங்குடியினுடைய மாங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வாழ்ந்தவர் தான் மாங்குடி மருதனார். அந்த மாங்குடி மருதனார் எழுதின நூல் தான் மதுரை காஞ்சி. அந்த நூலுக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா? இன்றைக்கி நம்ம சொல்கிறோமே நேர்முக வர்ணனை அப்படின்னு. நேர்முக வர்ணனை பண்ணுறாங்க. ஒரு நாள் காலையில் தொடங்கி மறுநாள் காலை வரை அந்த மதுரை எப்படி இயங்குகிறது என்ற ஒரு பெரிய ஆச்சரியத்தை அந்த நூலில் சொல்கிறார். அது இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா? அதில் தூங்கா நகரம்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோமே, இந்த தூங்கா நகரம் இருந்ததுக்கான என்ன என்ன அடையாளம்னு கேட்டிங்கன்னா, அல்லங்காடிகள் அங்கே இருந்தன. அல்லுனா இருட்டு, அங்காடின்னு என்ன? கடைகள். அல்லங்காடி, இரவு நேரத்து கடைகள் எங்கே இருக்குதோ அந்த நகரம் தூங்கா நகரம். இதை மதுரை காஞ்சியை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியை அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாள் எது தெரியுமா?